என் முதலமைச்சர் நாற்காலியின் மூன்று கால்கள் எவை என்று எனக்கு தெரியாது, ஆனால் நான்காவது கால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்று மக்கள் திலகம் எம்ஜிஆரால் பாராட்டப்பட்டவர். குறுகிய காலம் மட்டுமே வாழ்ந்ததால் பல்லாண்டுகள் வாழ்ந்து படைக்க வேண்டிய சாதனைகள் அனைத்தையும் அதற்குள்ளாகவே நிகழ்த்துவிட்டார் போலும் என்று எண்ணத் தோன்றும் அளவிற்கு சிந்தனை விதைகளை பாடல்களில் புனைந்தவர் பட்டுக்கோட்டையார். 1930 ஏப்ரல் மாதம் 13 நாள் தஞ்சை மாவட்டம் செங்கப்படுத்தான் காட்டில் அருணாச்சலம் விசாலாட்சி தம்பதிக்கு இளைய மகனாக பிறந்தார் கல்யாண சுந்தரம். எளிய விவசாய குடும்பத்தில் பிறந்ததால் உள்ளூர் திண்ணைப்பள்ளியில் அரிச்சுவடி பயின்றதோடு அவரது படிப்பு முடிந்து போயிற்று. நாடகம் பார்ப்பது, திரைப்படம் பார்ப்பது, பின்னர் அவற்றில் இடம்பெற்ற பாடல்களை வரிபிசகாமல் பாடுவது அவரது விருப்பமான பொழுதுபோக்கு. 19 வயதிலேயே கவிதை புனைவதில் ஆர்வம் கொண்டிருந்த அவர் கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டங்களிலும் பிற நிகழ்ச்சிகளிலும் பாட்டு பாடுவதை பணியாக கொண்டார். கிராமிய மனமும் கருத்துச் செறிவும் கற்பனை வளமும் படைத்த கல்யாண சுந்தரத்தின் பாடல்களை ஆரம்பகட்டத்தில் ஜனசக்தி பத்திரிகை வெளியிட்டு வந்தது. நாடகக் கலையில் மிகுந்த ஆர்வமும் விவசாய இயக்கத்தின் மீது அசைக்க முடியாத பற்றையும் கொண்டிருந்தார். நடிப்பாசையால் சக்தி நாடக சபாவில் இணைந்த அவருக்கு ஓஏகே தேவர் நண்பரானார். அந்நாடக சபாவின் நாடகங்கள் ஒவ்வொன்றாக திரைப்படமான போது அதில் நடித்தவர்கள் படங்களில் நுழைய தொடங்கினர். ஆனால் கல்யாண சுந்தரத்திற்கோ பாடல் எழுதும் கலையை கற்க வேண்டும் என்ற தாகமே மேலோங்கி இருந்தது. எனவே 1952 புதுச்சேரிக்கு சென்று பாவேந்தர் பாரதிதாசனிடம் உதவியாளராக சேர்ந்து தமிழ் பயின்றார். அவர் நடத்தி வந்த குயில் இதழின் ஆசிரியராகவும் பணியாற்றினார். வறுமை மிகுந்த குடும்பச் சூழலிலும் அயராது உழைத்த அவருக்கு பெரும் முயற்சிக்கு பின்னர் 1954 படித்த பெண் என்ற படத்தில் பாட்டெழுத வாய்ப்பு கிட்டியது. முதல் படத்திலேயே ஆழமான முத்திரையை பதித்தார் கல்யாண சுந்தரம். பொது உடைமை கருத்துக்களை கொண்டிருந்த நாடோடி மன்னன் படத்தில் பட்டுக்கோட்டையார் இயற்றிய பாடல்கள் அவரை புகழின் உச்சிக்கு கொண்டு சென்றன. 1958 வெளியான அந்த பட பாடல்கள் பிற்காலத்தில் எம்ஜிஆரின் அரசியல் நுழைவிற்கு எந்த அளவிற்கு உதவின என்பதை உலகம் அறியும். குருநாதரின் மீது கொண்டிருந்த பற்று மற்றும் மரியாதை காரணமாக பாரதிதாசன் வாழ்க என்று எழுதிவிட்டுத்தான் பாடல்கள் உள்ளிட்ட எந்த படைப்பையும் தொடங்குவது கல்யாண சுந்தரத்தின் வழக்கம். பட்டுக்கோட்டையாரின் பாடல்கள் அனைத்தும் பாட்டாளி வர்க்கத்தின் வாழ்க்கையை பிரதிபலிக்கும் வகையிலேயே இருந்தன. எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துகள், வாழ்வியல் தத்துவங்கள் ஆகியவற்றை உணர்ச்சி கொப்பளிக்கும் வகையில் பாடல்களாக தந்தார். மேடுபள்ளம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்கும் உரிமை குரலாய் அனைத்து திக்குகளிலும் அவரது பாடல்கள் இன்றும் ஒலிக்கின்றன. திருடாதை படத்தில் இடம்பெற்ற அவரது ஒரு பாடலை கேட்கும் எவரது மனதிலும் ஓர் ஆழமான தன்னம்பிக்கை மேலோங்கி நிற்கும். மகாகவி பாரதியாருக்கும் பாவேந்தர் பாரதிதாசனுக்கும் பிறகு சமூக அக்கறை கொண்ட தனது பாடல்களால் மக்கள் மனதில் வெள்ளமென பாய்ந்தவர் பட்டுக்கோட்டையார். பொது உடைமை பாடல்கள் மட்டுமின்றி காதல் பாடல்களையும் கண்ணியமாக தீட்டுவதில் கவி மேதையாக திகழ்ந்தார் அவர். அவ்வாறு அமுதவல்லி படத்தில் அவர் தந்த ஒரு பாடலுக்கு சுவாரஸ்யமானது ஒரு பின்னணி உண்டு என சொல்வார்கள். ஒரு முறை கல்யாண சுந்தரமும் அவரது மூத்த சகோதரர் கணபதி சுந்தரமும் பெண் பார்க்க அருகில் உள்ள ஆத்திக்கோட்டை என்ற கிராமத்திற்கு சென்றுள்ளனர். பிறகு வீடு திரும்பும் வழியில் கல்யாண சுந்தரத்தை பார்த்து பெண் நன்றாக இருக்கிறாரா என்று அவரது சகோதரர் கேட்க, அதற்கு கவிஞர் பெண் அழகாக இருக்கிறார் என்று பதிலளித்துள்ளார். வீடு திரும்பிய பின்னர் கணபதி சுந்தரம், தம்பி, பெண் எனக்கல்ல உனக்குத்தான் என்று கூறியிருக்கிறார். உடனே கல்யாண சுந்தரம் மகிழ்ச்சியின் மிகுதியில் ஓர் ஏட்டில் 4 வரிகளை எழுதினார். அதுவே பின்னர் அமுதவல்லி படத்தில் பாடலாயிற்று. அதில் நிலவுக்கும் ஆடை கட்டி அழகு பார்த்த மகத்தான கவி கல்யாண சுந்தரம். டி ஆர் மகாலிங்கம் மற்றும் பி சுசீலாவின் குரலில் குழைத்தெடுத்த அந்த பாடலை இன்று கேட்டாலும் காதில் தேன் வந்து பாய். இதேபோல ஆரவல்லி படத்தில் பட்டுக்கோட்டையார் புனைந்த ஒரு நகைச்சுவை பாடலுக்கும் சுவாரஸ்யமான பின்னணி உண்டு. பட்டுக்கோட்டையார் பிரபலமாகாத காலத்தில் நடிகர் டி கே பாலச்சந்திரனின் நாடக குழுவுடன் வெளியூரில் நாடகம் ஒன்றிற்கு சென்றிருந்தார். நாடகம் முடிந்த பிறகு அதன் ஒப்பந்ததாரர் தலைமறைவானதால் அவர்கள் அனைவரும் சென்னைக்கு திரும்ப கையில் பணம் இல்லாததால் செய்வதறியாது திகைத்து போய் நின்றனர். பின்னர் ஒரு வழியாக கையில் இருந்த சில்லறை காசுகளை சேகரித்து பேருந்தில் சென்னைக்கு புறப்பட்டனர். அப்போது குழுவினர் வேதனையை மறந்து இயல்பு நிலைக்கு திரும்ப பேருந்திலேயே ஒரு பாடலை எழுதி பாட ஆரம்பித்தாராம் கல்யாண சுந்தரம். குழுவில் உள்ள அனைவருமே கவலையை மறந்து இணைந்து பாடத் தொடங்கியுள்ளனர். அதுவே சிறிய மாற்றங்களுடன் அனைவரும் தாளம் போட்டு ரசிக்கக்கூடிய திரை இசை பாடலானது. பாடல்களை தாண்டி கல்யாண சுந்தரத்தின் வாழ்வில் பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் நிகழ்ந்ததுண்டு.
ஒருமுறை ஜனசக்தி ஆசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்திடம், பெரிய கவிஞர்களான கம்பன், இளங்கோ, பாரதி போன்றவர்கள் எல்லாம் பெயரை சிறிதாக வைத்துள்ளனர், நீங்கள் ஏன் இவ்வளவு பெரிய பெயரை வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டாராம். அதற்கு பட்டுக்கோட்டையார், அவர்கள் பெரிய கவிஞர்கள், நான் சிறிய கவிஞன், பெயராவது பெரிதாக இருக்கட்டுமே என்று வேடிக்கையாக பதிலளித்தாராம். பட்டுக்கோட்டையார் தொடக்க காலத்தில் சிரமப்பட்டிருந்தாலும் துணிச்சல் மிகுந்தவராகவே இருந்துள்ளார். ஒரு திரைப்படத்திற்கு எழுதிய பாடலுக்கு ஊதியம் வராததால் தொடர்புடைய தயாரிப்பாளரை சென்று பார்த்திருக்கிறார். இப்போது பணமில்லை, பிறகு வாருங்கள் என்று அவர் கூறியதால் மனம் வெதும்பி சட்டை பையில் இருந்த ஒரு தாளை எடுத்து அதில் சில வரிகளை எழுதி மேசை மீது வைத்துவிட்டு சென்று விட்டார். அதில் அவர், தாயால் வளர்ந்தேன், தமிழால் அறிவு பெற்றேன், நாயே, நேற்றுன்னை நடுத்தருவில் சந்தித்தேன், நீ யார் என்னை நில் என்று சொல்ல என்று ஒரு கவிஞரின் வேதனையை கொட்டி தீர்த்திருந்தார். அதை படித்து பார்த்த அந்த பட தயாரிப்பாளர் அடுத்த நிமிடமே பட்டுக்கோட்டையாருக்கு உரிய பணத்தை கொடுத்து அனுப்பிவிட்டாராம். எளிய விவசாய குடும்பத்தில் பிறந்த அவர் மாடு மேய்ப்பது, மாம்பழம், இட்லி, முறுக்கு, தேங்காய் போன்ற பொருட்களை விற்பது என பல தொழில்களை செய்துள்ளார். இதனால்தான் அவருடைய பாடல்களில் பன்முகங்களை காண முடிந்தது என்று கூறியிருக்கிறார் தோழர் ஜீவா. 29 வயதிற்குள் 17 வகையான தொழில்களை செய்திருக்கிறார் கல்யாண சுந்தரம் என்று குறிப்பிடுகிறார் ஜீவா. சுயமரியாதையுடனும் தன்மான உணர்வுடனும் வாழ்ந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் திரையிசை பாடல்கள் காலங்கடந்து இன்றும் நிற்கின்றன. கல்யாண சுந்தரம் தான் இறப்பதற்கு முன் ஒரு திரைப்படத்திற்கு எழுதிய பாடலில், தானா எவனும் கெடமாட்டான், தடுக்கி விடாம விழமாட்டான், போனா எவனும் வரமாட்டான், மேல போனா எவனும் வரமாட்டான், இதை புரிஞ்சுகிட்டவன் அழமாட்டான் என்று எழுதியிருந்தார். அழிக்க முடியாத பாடல்களை தமிழ் மண்ணில் விதைத்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் 1959 அக்டோபர் 8 நாள் அகால மரணமடைந்தார். அப்போது கவியரசர் கண்ணதாசன், வாழும் தமிழ்நாடும் வளர் தமிழும் கலைஞர்களும் வாழ்கின்ற காலம் வரை வாழ்ந்து வரும் நின் பெயரே என்று எழுதியிருந்தார். கவிஞரின் கூற்று